கோட்டை வாயே சண்முகப்பிள்ளை ஜுவல்லர்ஸ் வர வர ராசியாகும் வாங்க வாங்க தங்கம் சேரும். எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். சோ இந்த குவாரண்டைன் வந்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமா போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்துட்டு சில பேர் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்ற டைம்ல வந்துட்டு இவங்களோட காமெடிஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் சோ ஸ்டாண்ட் அப் காமெடியன் பிரவீன் குமார் அவர்கள். ஆனா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேனா? சோ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? போயிட்டு இருக்கு. குவாரண்டைன் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் ரொம்ப போர் அடிச்சது. சரி, அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஃபியூச்சர், அடுத்த நாலஞ்சு மாசத்துக்கு இப்படிதான் இருக்க போது முடிவாயிட்டு ஆன்லைன் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ அப்படி போயிட்டு இருக்கு இந்த லாக்டவுன். ஆன்லைன் ஷோ பண்றீங்க, ஓகே. சோ ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்ல ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம அந்த காமெடி பண்றதும், சோ ஆடியன்ஸ் இல்லாம ஒரு இது பண்றதும், அது வித்தியாசமா இருக்கும்ல? கண்டிப்பா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப கண்டிப்பா அதே ரெப்ளிகேட் பண்ண முடியாது, பட் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு இது வச்சு அட்லீஸ்ட் ஒரு 50% ஆகுது நம்ம கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்ன்றதுதான் பாயிண்ட். சும்மா வீட்டுல உட்காந்துதான் அடுத்த ஷோ எப்ப நடக்கும்னே தெரியாது. ப்ராப்பர் ஷோ எல்லாருக்கும் ஜனங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்துல தைரியமா உட்காந்து ஒரு ஷோ பாக்குறதுக்கு எப்போ ஒன்னே தெரியல. சோ இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு மேக்ஸிமம் எவ்வளவு யூஸ் பண்ண முடியும்ன்றதுதான் இந்த பாயிண்ட். இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆகணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு எங்க தோணுச்சு? காலேஜ்ல நான் படிக்கும்போது மைம் நிறைய பண்ணிட்டேன், ஆட்ஸ் ஆப் அந்த இது மாதிரி எல்லாம் ஸ்கிட் அந்த மாதிரி. சோ அப்பவே நிறைய அந்த ஸ்டேஜ் ஏற இது வந்துச்சு. அந்த ஸ்டேஜ் ஏறி தெரியாதவங்களை சிரிக்க வைக்கிறது வந்து ஒரு தனி கிக்குன்னு அப்பதான் புரிஞ்சது. ஒரு பயங்கரமான ஒரு போதை அது. சோ அந்த போர் அப்படியே ஸ்டிக் ஆயிடுச்சு கூடவே. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. அது காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். சோ அதுக்கப்புறமா தான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன் ஸ்டாண்டப் பத்தி. சரி, இது வந்து நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணாம நம்மளே தனியா பண்ணி பாக்கலாம் அப்படி ஆரம்பிச்சதுதான். 2008 டிசம்பர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காக ஸ்டேஜ் ஏறினேன். அது வரைக்கும் எனக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி ஒன்று இருக்குதே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் டிவியில வர இந்த மிமிக்ரி அது மட்டும்தான். பட் ப்ராப்பரா இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஒர்க் அவுட் ஆகும்னு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. பட் அது கொஞ்சம் டைம் ஆச்சு செட் ஆகிறதுக்கு. பட் 2008ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறினேன், இப்போ ஒரு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறினீங்களா, ஸோ அப்போ இருந்த பிரவீன் குமாருக்கும் இப்போ இருக்கிற பிரவீன் குமாருக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா ஏஜ் தான் வித்தியாசம் சொல்லிடாதீங்க. ஏஜ் மட்டும் இல்ல, இதெல்லாம் கூட மேல கம்மியாயி நடுவுல கொஞ்சம் பெருசாயி தொப்பையில. பட் ஆனா சீரியஸா பாத்தீங்கன்னா அப்ப வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. டைனமிக்ஸ் ஸ்டாண்ட் அப் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. சோ நிறைய பேட் ஷோஸ் நிறைய இருந்துச்சு இனிஷியலா, அதுல இருந்து கத்துக்கிட்டு வந்ததுதான். சோ பேசிக்கலி இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது ஜோக் ரைட்டிங் ப்ராசஸே எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்து ஈஸி வழியில தான் போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு ஒரு ஷோக்கும் நானே எனக்கு சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷோ வந்து இப்படி இருக்கணும், இந்த ஷோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணணும், இந்த ஷோ ஒரு ஷோக்கும் ஒரு சேலஞ்ச் எனக்கு வச்சுக்கிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல தட்ஸ் ஹவ் யூ இம்ப்ரூவ் அஸ் அ கமீடியன். ஸோ ஒரு கமீடியனா இம்ப்ரூவ் ஆகணும், ஆடியன்ஸ்க்கும் புதுசாகவும் தரணும், அதுதான் மெயின். ஸோ இந்த சேலஞ்சஸ் தான் ஒரு ஷோக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காமெடி பண்ணுன்ற எண்ணம் எப்போ வந்துச்சு அப்படின்றத சொன்னீங்கல்ல, ஒரு காமெடி பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கோவப்பட்டுலாம் யார்கிட்டனாலும், ஆனா காமெடி பண்ணி அவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ இதுக்கு நீங்க எவ்வளவு உழைப்பு, அந்த உழைப்புன்றது எவ்வளவு இருந்துச்சுன்னா? ஆமா, அது வந்து ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. நான் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஷோக்கு 2008ல எழுதும் போது ஒரு 20 நிமிஷம் எழுதிட்டு பயங்கர காமெடிடாதுன்னு சொல்லி எழுதிட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ண படு கேவலமா போச்சு. சோ அது வந்து அப்பதான் தெரிஞ்சு நமக்கு காமெடியா இருக்கிறது ஒரு பக்கம்னா அது ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கிறது இன்னொரு விதமான ஒரு விஷயம். சோ ரெண்டுமே மீட் பண்றதுதான் நம்ம சக்சஸ். சோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு புரியறதுக்கு, ரொம்ப டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, இனிஷியலா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மனசு நொந்து நிறைய பேர் குவிட் பண்ணிடுறாங்க. அதுதான் தப்பு, ஏன்னா யாருக்குமே முதல்ல ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் எல்லாருக்குமே கஷ்டமா, எல்லாருக்குமே அது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும். அது புரியாம டக்குன்னு குவிட் பண்ணிடுறது வந்து என்னோட நிறைய என்னை விட பயங்கரமான டேலண்ட்ல நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துலேயே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன்னா ஒர்க் அவுட் ஆகல இனிஷியலான்னு. அந்த தப்பு பண்ணாம நம்ம அந்த கஷ்டம் இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி மைண்ட்ல ஏத்திட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்தாதான் ஒரு ஸ்டேஜுக்காவது வரும். நீங்க சொன்னது உண்மைதான், ஏன்னா நிறைய பேர் அந்த குவிட் பண்ணிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா பேசி அந்த நம்ம ஏ பரவாயில்லடா மச்சான் நல்லா காமெடி பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களும் இந்த சீரியஸ் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு திடீர்னு மச்சான் வரலடா அப்படியே போயிடுறா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தாட் தோணிருக்கா, இல்ல நம்ம குவிட் பண்ணிடணும், ஸோ இதுக்கு மேல நம்ம ஜோக்கு சிரிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணிருக்கா?
நிறைய தடவை, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கார்பரேட் ஷோ, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண கார்பரேட் ஷோ வந்து என்ன பூ பண்ணி வெளில அனுப்பிச்சாங்க. 2009 என்ன பூ பண்ணி வெளில அனுப்புனாங்க, பலூன் வச்சாங்க, கத்துனாங்க, கிளாப் பண்ணாங்க. நான் ஜோக்கு கிளாப் பண்றாங்க நினைச்சேன், இல்ல நான் இறங்குற வரைக்கும் கிளாப் தட்டிட்டே இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு கேவலமா முடிஞ்சு அன்னைக்கு ஒரே அழுக, ஆர்ப்பாட்டம், கண்ணீர், கமலம், இது நமக்கு செட் ஆகாதது போல இருந்தா என்னடா இது அப்படின்னு நினைச்சிருக்கும் போது வைஃப் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதாவது ஒரு ஷோ ஷுடன் டிசைட் அ பர்சன்ஸ் ஃபியூச்சர். ஒரு ஒரு ஷோ வந்து நம்ம நல்லா பண்றோமா இல்லையான்னு முடிவு எடுக்கிறதுக்கான இது கிடையாது. சோ அந்த நல்ல வேலை நான் குவிட் பண்ணல, ஃபேமிலி சப்போர்ட்டால கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி அப்புறம் கார்பரேட் ஷோ வேற விதமா ஒர்க் அவுட் ஆகும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் 500 கார்பரேட் ஷோ மேல பண்ணியாச்சு. சோ இதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்களே, சோ இந்த மாதிரியான அந்த காமெடி ஸ்கிரிப்டுக்கெல்லாம் அதுக்கு யாராரு, இல்ல வீட்டுல நடக்கிற அந்த ஃபேமிலி மேன் சொல்லியிருந்தீங்க, சோ வீட்டுல நீ ஒரு ஃபேமிலி மேனா கஷ்டப்படுறதுதான் அந்த ஃபேமிலி மேனா டெலிவரி பண்றீங்களா இல்ல எப்படின்னா? எல்லாமே உண்மைதான், எல்லாமே உண்மை கதைகள் தான். எனக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றது வைஃப் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வைஃப் இப்போ அந்த சோச் பத்தி ஒரு பிட் இப்பதான் யூடியூப்ல நேத்து போட்டேன், அது வந்து எல்லாமே இன்புட் கொடுத்தது எல்லாமே வைஃப் தான். அவங்க தான் இன்புட்ஸே கொடுத்தாங்க, இந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி ஒரு கியூ நிற்கும், இந்த மாதிரி ட்ரையல் ரூமுக்கு ஒரு கியூ நிற்கும், பில்டிங் கியூ இருக்கும், அந்த சேல்ஸ்மேன் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான், தெரியாதவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, ஆல்பம் ஒன்று கொடுத்துருவாங்க, இது எல்லாமே சொன்னது வந்து வைஃப் தான். ஸோ அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியா மாத்தி அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ வீட்டுல இருக்க சப்போர்ட் பிளஸ் முக்கவாசி உண்மையா நடந்த கதைகள். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கல, அது ஃபன்னி ஆக்குறது மட்டும் தான் நம்ம வேலையை வழிய, அந்த கதையோட கிரக்ஸ் வந்து உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட எஃபர்ட் கம்மி ஆயிடுது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க வீட்டுல நடக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு, உண்மையிலேயே எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்குதா? நான் ஒரு பேச்சுலர் முறையில உங்க பேச்சுலர்ன்றது உங்களுக்கு தெரியாது, சோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா தெரிஞ்சிருக்கும், பட் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும் இப்படிதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு வந்து. ஃபேமிலி மேன் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஷோ பண்ணாலும் சொல்றதுக்கான கதைகள் நிறைய இருக்கு. ஒரு ஃபேமிலி மேனுக்கு கஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ், என்ன ப்ராப்ளம்னா ஒண்ணு இல்ல, இப்போ எங்களுக்கு தேவையான டியூ கிரெடிட் கிடைக்கலன்றதுதான் வருத்தம். ஃபேமிலி மேனுக்கும் கஷ்டம் இருக்குப்பா அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அவன் போறான் காலையில், ஆபீஸ் போயிட்டா வீட்டுக்கு வரான், ஒன்னும் தெரியறது இல்லைன்றதான் எல்லாருக்குமே சொல்லுவாங்க. பட் அதையும் தாண்டி எவ்வளவு விஷயங்கள் ஹேண்டில் பண்றாரு. இப்போ ஆபீஸ் போயிட்டு வர்றதுன்றதே சாதாரண விஷயம் கிடையாது. போயிட்டு ஆஃபீஸ் டிராஃபிக் ஜாம்ல ஸ்டக் ஆயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அங்க மேனேஜர் கிட்ட கேவலமா திட்டு வாங்கிட்டு திருப்பி வந்து ஆஃபீஸ் கேன்டீன்ல சாப்பிடணும், அதோட கொடுமோன்னு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டிராஃபிக்ல திருப்பி மாட்டிட்டு வீட்டுக்கு வரும், வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை, கியூல பயணம் இருக்கும், பசங்க படிக்கிறதுல இருந்து எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பர் வேலை, எல்லாமே லைன் அப் ஆயிட்டு அந்த பில்லு கட்டணும், இந்த பில்லு கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், டாடா ஸ்கை பில்லு, இது எல்லாமே ஒரு ஃபேமிலி மேன் உள்ள வாங்கிட்டு வெளியில காட்டாம இருக்கிறதுனால தான் அதோட அருமை தெரியாது இல்ல நினைக்கிறேன். பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு, காமெடி சொல்ற மாதிரி தெரியலையே. அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து வரதா உண்மையான காமெடி. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போ நீங்க இந்த மாதிரி காமெடிஸ்லாம் நீங்க வீட்ல நடக்கிறது இதெல்லாமே வந்துட்டு நீங்க ஸ்டேஜ்ல சொல்றீங்கல்ல, ஒய்ஃப் எனக்கா பாத்துட்டு நமக்குள்ள நடந்ததை நீ போய் ஸ்டேஜ்ல சொல்ற அந்த அளவுக்கு ஆயிட்டியா நீ அப்படின்னு சொல்லி முட போச்சிருக்காங்களா? இல்ல முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு தான், இது கல்யாணம் ஆகாததால தான் அப்படி தெரியுது. கல்யாணம் ஆயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஃபரன்ஸ், பட் முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசுறேன். பர்மிஷன் கிராண்ட், ஓ அதுக்கெல்லாம் எவ்வளவு போராடுறீங்க? இந்த காமெடி நல்லா இருக்குமா, ஸ்டேஜ்ல சொன்னா நல்லா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் போராடி இருக்கீங்களா? ஏமாணி இது வேணான்ற அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இல்ல, பட் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால சரி இந்த ஜோக் பண்ண, ரொம்ப டேமேஜ் ஆகாத மாதிரி பண்ண பரவாயில்லன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். என் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாது, ஓரளவு டேமேஜ் ஆகினா மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டேன் பேரு. இந்த ஃபேமிலி மேன் அந்த ஒரு காமெடி அந்த இது பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த டாபிக் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ யூனிக்கா இருக்கணும். ஸோ நிறைய பேர் பண்றாங்க, நிறைய ஒரு ஸ்டாண்டப் காமெடி காமெடியன்ஸ் வந்துட்டு இதுதான் மெயின் ஃபோக்கஸிங்காக பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி மேன் எப்படி எப்படிலாம் ஸ்ட்ரகிள் ஆறாரு அப்படின்றத, ஸோ அதை பிரவீன் குமார் அவர்கள் எவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு மோடுக்கு கொண்டு போறாரு. யூனிக்கா அதாவது எப்படின்னா எனக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணி அதுக்கு தான் டைம் ஆச்சு நிறைய. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஹியூமர், வீட்டில் நடக்கிற விஷயங்கள் பத்தி பேசுறது, நிறைய வேர்ட் பிளே இருக்கும். நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வேர்ட் பிளே. நிறைய பேர் மொக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, என்ன பொறுத்தவரைக்கும் வேர்ட் பிளே பண்ண அந்த கடி ஜோக் வந்து சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் ஹியூமர். அது வந்து கிரேசி மோகன் கிட்ட இருந்து கத்துக்கினது, அவரு சொல்ற அது வந்து எல்லாரும் மொக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, டேஸ்ட் இல்லாதவங்க. பட் ஆனா உண்மையாவே சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் ஹியூமர் தான் இந்த வேர்ட் பிளே பன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் என்னோட இதுல. ஸோ அது பிடிச்சிட்டு வரவங்க வந்து நல்லா திருப்தியா போவாங்க. இந்த லைலா பேலஸோட லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வேர்ட் பிளே தான். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா குடும்பத்தோட உட்காந்து பார்க்கக்கூடியது என்னோட முக்கியமான ஒரு யூஎஸ்.
ஒரு 6 வயசு குழந்தையா இருக்கட்டும், ஒரு 125 வயசு தாத்தாவா இருக்கட்டும், எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரோக்ராமா தான் பண்ணணும்ன்றது என்னோட. வேர்ட் பிளே பத்தி சொன்னீங்கல்ல, அதுல சில எக்ஸாம்பிள் இப்போ எங்ககிட்ட சொல்ல முடியுமா வியூவர்ஸ்க்காக? அதுல பண்ணதே சொல்றேன் நான். அதுல பண்ணது பாத்தீங்கன்னா, இப்ப நான் ரெஸ்டாரண்ட் போயிருக்கேன் லைலா பேலஸ்ல, அங்க வந்து இந்த சர்வ் பண்ண வெயிட்டர் வந்து கீழே விழுந்துருவாரு. அப்ப வந்து போன் எடுத்து பார்த்தா நெட் ஒர்க் ஆகல. ஏன் நெட் ஒர்க் ஆகலாம்? சர்வர் டவுன். அப்படி ஆரம்பிச்சு கடைசியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் செக்ஷன்ல இருந்து முட்டை வந்து உருண்டு, வெஜிடேரியன் செக்ஷன் போகுது, நான்வெஜ் செக்ஷன்ல இருந்து முட்டை உருண்டு போய் வெஜ் பக்கம் போகுது. எப்படா முட்டை வெஜ் பக்கம் போகுது பார்த்தா, அது முட்டை கோஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வேர்ட் பிளே நிறைய இருக்கும் அந்த செக்மெண்ட்ல. பட் என்னோட இதுல எனக்கே தெரியாம இப்போ கிரேசி மோனோட இன்ஃபுளுயன்ஸ் பயங்கரமா இருக்கு. பட் என்ன அதுக்கு காரணம், சின்ன வயசுல இருந்து அவரோட ட்ராமாலாம் போட்டு போட்டு பார்த்து, அவரோட படங்கள் கமல் கிரேசி காம்பினேஷன்ல அந்த படங்கள் டைலாக் பை டைலாக் தெரியும். அந்த சாக்லேட் கிருஷ்ணா வந்து நான் 6 தடவை லைவாவே பார்த்துருக்கேன் பிளே. ஸோ அந்த மாதிரி அந்த தாக்கம் வந்து நிறைய எனக்கே தெரியாம இருக்கு. தோன்ற ஒரு ஜோக் எழுதுறோம், அதை எடுத்துட்டு போய் ஓபன் மைக்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓபன் மைக்ன்னு ஒண்ணு எல்லா ஊர்லயும் நிறைய நடக்குது, சென்னையிலயும் நிறைய நடக்குது, எவ்ரிடே நடக்குது வீக் டேஸ்ல. பெங்களூர்ல ஒரு வாரத்துல 20 ஓபன் மைக் நடக்குது. ஓபன் மைக்ன்றது ஒரு கஃபேல நடக்கும் யூஸ்வலா. கஃபேல வந்து ஆடியன்ஸ் முக்காவாசி ஃப்ரீ என்ட்ரியா இருக்கும் ஆடியன்ஸ். ஸோ அதனால அவங்க எதாச்சும் அங்க இருப்பாங்க, அவங்க முன்னாடி போயிட்டு ஒரு 15 கமெடியன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு 15 கமெடியன்ஸ் ஒன் பை ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரினாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அந்த 15 கமீடியன்ஸ்ல பாதி பேருக்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கமீடியன்ஸ் வந்து புது ஜோக்ஸ் ட்ரை பண்ணுவோம். எழுதி போய் அங்கே ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு வீட்டில் வந்து போட்டு பார்த்து எங்க தப்பு நடக்குது, எங்க இது நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுல அதை ரெக்டிஃபை பண்ணி திருப்பியும் போய் இன்னொரு ஓபன் மேக்ல ட்ரை பண்ணி அது எங்க கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து பெய்டு ஆடியன்ஸ் கொண்டு போகலான்ற கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ பெரிய ப்ராசஸ் இந்த இருக்கு. அதுல வந்து ஒரு கட்சி தலைவர் பத்தி லைட்டா ஒரு சின்ன ஜோக் மட்டும், டச் அண்ட் கோ மாதிரி ஒரு ஜோக் இருக்கும். அது 26th December 2018 போட்டோம் யூடியூப்ல. 27th December கால் வருது கட்சி ஆபீஸ்ல இருந்து, நம்ம எங்க தலைவரை பத்தி தப்பா பேசிருக்காமே. இல்லைங்க, சும்மா ஒரு ஜோக்குக்கு தாங்க. பாருப்பா, நான் வந்து ஒரு வக்கீலு, நான் உன் மேல கேஸ் போடலாம், ஜெயிக்க மாட்டோம், ஆனா உன்னை அலைய வைப்போம் அப்படின்னு. ஐயோ, இதனால வம்பா போச்சே. ஐயோ, இல்ல சார், இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் சார். இது பாருப்பா, எங்க தலைவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு தூரம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா தெரியுமா, நீ போவியா சார், நான் அதுக்கு சார் ஜெயிலுக்கு எல்லாம் போவேன், நீ சார் இப்படி பேசுறீங்க. அது வந்து என்னதான் அவங்களால ஜெயிக்க முடியும், அலைய வைப்போம்னு சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ அது வந்து என்னதான் நம்ம இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ அதனால டு பி கேர்ஃபுல். நான் அடுத்த ஷோ மிஸ்டர் ஃபேமிலி மேன்ல யார் பேருமே யூஸ் பண்ணல, ஃபேமிலி மேன் ஷோல ஒருத்தர் பேருமே கிடையாது, என் ஒய்ஃப் என் பொண்ணு வந்து தான். ஸோ பேசிக்கலி யாராவது அஃபெண்ட் ஆகணும்னு நினைச்சா அவங்க ரெண்டு பேரும் அஃபெண்ட் ஆவாங்க, அவங்களை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேஃபான ஒரு முடிவுக்கு எடுத்தேன். ஸோ இது வந்து ஸ்டாண்டப். இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா, என்னடா படம் இதுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிவ்யூ பண்ணிருந்தேன். மூவி வந்து பாத்தீங்கன்னா அது ஓகே, ஏன்னா அஸ் லாங் அஸ் யாருமே பர்சனலா சொல்லாத வரைக்கும் ஓகே. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பத்தி சொன்னா பரவாயில்ல. ஸோ எங்களோட இது அதுதான். ஸோ யாருமே பர்சனலா சொல்லக்கூடாது, அவங்க பர்சனல் லைஃப் பத்தியோ அவங்களோட அஸ் அ பர்சனோ அதை பத்தியோ சொல்லாம அந்த பர்டிகுலர் படம்
அந்த பர்டிகுலர் சீன் அந்த பர்டிகுலர் பாட்டு மட்டும் எங்களுக்கு பிடிக்கல அது ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறது பெட்டர். ஸோ அது வரைக்குமே இருந்தா நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி பர்சனலா போனா நம்மளே தப்பு பண்றோம் தான். ஸோ நம்மளே அந்த லைனை கிராஸ் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அது போகாம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, நீங்க பண்ண ரோஸ்ட்ல எது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்? கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அந்த சிம்பு ரோஸ்ட். நிறைய அது எனக்கே தெரியாம நிறைய சிம்பு சிம்புன்னு ஆயிடுச்சு. அது இந்த AAA படத்தோட ரோஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த படம் அந்த மாதிரி, அந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு தற்கொலை பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. பட் ஆனா அதையும் தாண்டி உயிரோட இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு வந்து பிரேவரி அவார்டுன்றதுதான் என்னோட விருப்பம். AAA வந்து ரொம்ப நாளா மிஸ் பண்ணது வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இல்லாம இருந்தது. இப்ப அமேசான் பிரைம்ல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை பார்த்தேன் நான். எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்க. ஏன் சிம்பு மேல இவ்வளவு குழவையா? ஆக்சுவலா சிம்பு ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அது அந்த படம் தான் வந்த ராஜாவத்தம். இப்போ எனக்கு அந்த மன்மதன் பிடிக்கும், வல்லவன் கூட ஓரளவுக்கு பிடிக்கும். அப்புறம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வானம். வானம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ எல்லா சிம்பு படம் சொல்ல முடியாது. ஆஃப் லேட் செலக்ட் பண்ற படங்கள் அப்படி இருக்கு. வானம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். அதோ கேரக்டர் வந்து சிம்போட கேரக்டர் வந்து பெஸ்ட் கேரக்டர், சூப்பர்வா பண்ணியிருப்பாரு, ரொம்ப அருமையான. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் அந்த மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போ ஆக்சுவலா நீங்க சிம்பு சார் பத்தி பேசணும்னா நான் கேக்குறேன். இப்போ நிறைய சார் குக்கிங் வீடியோஸ் வருது. ஸோ இந்த ஜாக்கிங் போற மாதிரி வீட்டுக்குள்ளே அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் உங்களோட அடுத்த வீடியோஸ்ல இருக்குமா? அது அவர் பர்சனல் விஷயத்த, அதுதான் அது அங்கதான் நம்ம பிரிச்சு பாக்கணும். நான் அவர் பண்ண ப்ராடக்ட் பிடிக்காம இருக்கலாம், அவரை பிடிக்காம இருக்க கூடாது. ஓகே, இதுதான் இதுதான் முக்கியம். இது நீங்க ஆக்சுவலா நீங்க இது சொல்லி நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. எனக்கு அவரை பிடிக்கும். என்ன மாதிரியான ஒரு ஜானல் இருக்கிற படத்தை டக்குன்னு ரோஸ் பண்றது ஈஸியான ஒரு வேலை? மசாலா படங்கள் தான் ரோஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா மசாலா படங்கள் தான் அவங்க வந்து பாரபட்சமே பார்க்காம கண்ணாபின்னு ஹீரோ பில்டப் அதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் லோக்கல் என்ன காஞ்சனாத்திரி அந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ நடந்து வரதே ஸ்லோ மோஷன்ல எக்கச்சக்கமா காட்டுவாங்க. ஒரு தடவை அந்த ஸ்லோ மோஷன் கட் பண்ணாலே படம் வந்து முக்கால் மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் வச்சு வச்சு ஓவர் பில்டப் கொடுத்து பிளஸ் எக்ஸ்பெக்டேஷன் வேற நிறைய ஏற்றி விட்டுறாங்க அந்த ப்ரோமோக்கு. ப்ரோமோ படம் வந்து ஐயோ மிஸ்டர் லோக்கல் சூப்பரா இருக்கும் போது, மிஸ்டர் லோக்கல் சூப்பரா இருக்கும் போது, சிவகார்த்திகேயன் ராஜேஷ் காம்பினேஷன் சூப்பர், அது இது நேர்ல போய் பட தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோம்னா எனக்கு மட்டும் தான் பிடிக்கலையா இல்ல உனக்கு பிடிக்கலையான்ற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி படங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமா வெளிவந்த மசாலா படங்கள் தான் ஈஸியா ரோஸ் பண்றதுக்கான டாப். ஸோ நீங்க பண்ண ரோஸ்ல இப்போ எங்களுக்காக ஒரு சின்ன பார்ட் எங்களுக்காக சொல்லி காட்ட முடியுமா? மிஸ்டர் லோக்கல்ல வந்து ஒரு சீன் ஒன்று வரும். தங்கச்சி வந்து அண்ணனை பார்த்து சொல்லுவாங்க, இது மாதிரி உன் மனசுல யாரு இருக்காங்க நான் கண்டுபிடிக்கிறேன். கண்ணை மூடுனு சொல்லி ஒரு ட்ரிக் வச்சு ஒரு பயங்கரமான ட்ரிக் வச்சுக்கிறேன். டைரக்டாவே கேட்டு போயிருக்கலாம். ட்ரிக் கொஞ்சமா நீ மைண்ட்ல ஒர்க் பண்ணி பண்ணி பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கால் வருது, நீ போய் தேடி கண்டுபிடிச்சு எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு பாக்குறேன். உன் ஒய்ஃப் வந்து டெலிவரி பெயின்ல துடிக்கிறாங்க, நேரம் போய் கதவு தந்து பாக்குற, யாரை பாக்குற நீ? நயன்தாராவை பாக்குற, அப்போ அவங்களதான் நீ லவ் பண்ற. அது டைரக்டாவே கேட்டுட்டு உன் மனசுல யாரு இருக்கான்னு கேட்டுட்டு போயிடலாம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல யாரை கேட்டுதாலும் நயன்தாரா தான் பாத்துருப்பாங்க கண்ணை பிடி சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க யார் மனசுல யாருன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதெல்லாம் ஒரு மசாலா படத்துல தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஒரு செல்வராகவன் சார் படமா இருக்கட்டும், பாலா சார், அந்த இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம்லாம் இருக்காது. நார்மல் லைஃப்ல எப்படி நடக்கணுமோ அது மாதிரி நடக்கும். அது மாதிரி படங்களை கொஞ்சம் ரோஸ் பண்றது கஷ்டம். இந்த மாதிரி இப்ப வச்சுக்கலாம், மசாலா பயங்கர தாம்பு பயங்கர ப்ரமோஷனோட வந்து பயங்கர தடபுடலா வந்து படம் சொதப்பிக்கிச்சுன்னா அதுதான் ஈஸி ரோஸ் பண்றது. ஸோ இந்த ஸ்டாண்டப் காமெடியோட அடுத்த கட்ட நடவடிக்கை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நிறைய பேர் மூவிஸ் போகணும் அப்படின்ற ஆசைகள்ல டெலிவிஷனுக்குள்ள வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிரவீன் குமார்னு இல்லாம இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடிஸ் பண்றவங்களுக்கான அடுத்த எய்ம் என்னவா இருக்கும்? எனக்குன்னு நான் மத்தவங்களுக்கு பத்தி எனக்கு தெரியாது. மத்தவங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு எய்ம் இருக்கலாம், என்னை பத்தி தான் நான் பேச முடியும். ஸோ எனக்கு வந்து எய்ம் வேற ஒன்றும் கிடையாது. நான் ஸ்டாண்டப் காமெடி தான் லைஃப் லாங் பண்ணிட்டு இருக்க போறேன். பட் பேர்ல தான் ஏதாவது வந்துச்சுன்னா ஐ டோன்ட் மைண்ட் ட்ரைங். ஏதாவது ஒரு வெப் சீரிஸோ இல்லைன்னா ஸ்கிரிப்ட் எதுவோ இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் பேர்லாம் ஸ்டாண்டப் காமெடி த்ரூ அவுட்டை தான் போயிட்டு அதுலயே பண்ண வேண்டியது நிறைய விஷயம். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும், இன்னும் நிறைய ஊருக்குள்ளுக்கு போய் பண்ணணும். எஸ்பெஷலி செகண்ட் டயர் தேர்ட் டயர் டவுன்ஸ் இல்லை தமிழ்நாடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காஞ்சிபுரம், வேலூர், கரூர்,
விழுப்புரம் இந்த மாதிரி ஏரியாங்களுக்கெல்லாம் போய் பண்ணணும்ன்றது என்னோட விருப்பம். ஸோ அதுக்கான முயற்சி தான் நான் பேரலாக பண்ணிட்டு இருப்பேன். பட் இந்த சைட்ல பேரலாக ஏதாவது புதுசா வந்தாலும் வெல் அண்ட் குட், ஐ டோன்ட் மைண்ட் ட்ரை. இவ்வளவு நேரம் வந்துட்டு நிறைய பேச்சுல நிறைய ஜோக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்காக சில ஸ்டாண்ட் அப் காமெடிஸ் நீங்க இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணாததா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு இதுல இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு அந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் எங்களுக்காக சொல்லலாமா? பண்ணலாம். ஃபேமிலி மேன்ல இருந்து ஒரு பிட் பண்ணலாம். ஃபேமிலி மேன்ல பாத்தீங்கன்னா ஒரு இது பண்ணிருப்பேன், ஒரு லேடிஸோட ட்ரெஸ் எனக்கு சில விஷயம் நிறைய புரிய மாட்டேங்குது. ஏன்னா வைஃப் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்போது புதுசு புதுசா விதவிதமான ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க, ஒண்ணுமே புரியாது. போய் ஃபர்ஸ்ட் வந்து லெக்கிங்னா எனக்கு புரியும், ஓகே. அடுத்தது ஜெக்கிங், ஜெக்கிங்னா ஜீன்ஸ் பிளஸ் லெக்கிங் ஜெக்கிங். அடுத்தது ட்ரெக்கிங்ன்றேன், என்னடா ட்ரெக்கிங் பார்த்தா ட்ரௌசர்ஸ் பிளஸ் லெக்கிங் ட்ரெக்கிங். நடக்கணும் இது வந்து அதுக்குள்ளேயே நடக்க வேண்டியதா இருக்கு பலாது. சோ இது வந்து சின்ன பிட்டு லேடிஸ் போட்டிருக்க ட்ரெஸ் புரியாத விஷயங்கள் பத்தி. இந்த ஒரு கேள்வி கேட்கணும் என்னன்னா, இப்போ நம்ம நிறைய காமெடி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம். சோ இந்த ஒரு காமெடி வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் சொல்லும் போது யாருமே சிரிக்காம இருப்பாங்க. டே என்னடா சிரிக்காம இருக்கீங்க, இவ்வளவு பெரிய காமெடி சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆயிருக்கீங்களா அந்த ஸ்டேஜ்லயே? சம்டைம்ஸ் ஆயிருக்கும், ஆனா அந்த இந்த ஸ்டேஜ் எல்லாமே அந்த ஓப்பன் மைக்கோட முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம புது ஜோக் எழுதும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் புரியாது, ஏன்னா நான் அது பண்ணியா இருக்காது உண்மையாவே. அது ஆடியன்ஸ் மேல பழிய போடுறதை விட எம்எல்ஏ தான் நான் பழி போட்டாகணும், ஏன்னா அந்த ஜோக் ஒழுங்கா எழுதல. சோ அது ஓப்பன் மைக்லயே முடிச்சிடணும், அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி எழுதி எழுதிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போது அது கொஞ்சம் பெட்டர் ஆகும். நிறைய பேர் பாத்துருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன்ல ஆடிஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு, சோ அந்த விரக்தியில ஒரு சேனல் ஆரம்பிச்சு பெரிய ஆளானவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேரு. சோ அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட பேசினதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் சினிமா விகடனுக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தங்கம் வைரம் ஆன்டிகன் வைர நகைகளை மிக குறைந்த சேதார விலையில் வாங்கலாம். பாயே சண்முகப்பிள்ளை ஜுவல்லர்ஸ், வர வர ராசியாகும், வாங்க வாங்க தங்கம் சேரும்.